வணக்கம். ஃபிஃப்த் டே சேலஞ்ச் வெயிட் ரிடக்ஷன் அண்ட் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன், உணவு முறைகள் சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் சில்லி சிக்கன் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஃபிஃப்த் டே சேலஞ்ச். ஸோ நாளைக்கு வந்து ஃபிஃப்த் டே சேலஞ்ச். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு சண்டே என்பதனால் நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான மெனு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் கூட உங்களுக்கு எது கிடைக்கும் சொன்னால், நாளைக்கு வெஜிடபிள் சால்ட் எடுத்துக்கணும். அதில் வந்து பெரிய வெங்காயம் ப்ளஸ் வந்து தக்காளி ப்ளஸ் வெள்ளரிக்காய் இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, பெப்பர் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம் போட்டுட்டு அன்லிமிட்டட் எதுவுமே சாப்பிட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ப்ளஸ் வெள்ளரிக்காய் இது மூணையும் சில ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுருங்க. மத்தியானம் உங்களுக்கு தேவைப்பட்ட இடையில பைசேஷன் சொன்னால் அஸ் யூஷுவல் லெமன் ஜூஸ் சாப்பிட்டுருங்க, இல்லை மோர் சாப்பிட்டுருங்க. மத்தியானம் கிரேட் மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. இன்னைக்கு மட்டும் அளவுடு வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், மட்டன் நிறைய எடுத்துட்டு கொஞ்சோடு ரைஸ் எடுத்துருங்க. ஆனால் அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸாக இருக்க வேண்டும், அல்லது பாசுமதி இருக்கலையா அல்லது சிறுவச்சம்பா ரைஸாக இருக்கணும். பொன்னி அரிசியில் சமைச்சது சாப்பிடக்கூடாது. பாசுமதி அதை சிறச்சமாக அந்த ரைஸ் எடுத்துருங்க. அதை எடுத்துக்கிட்டு சொன்னாலே உங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு வந்து சரியாயிரும். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டு மட்டன் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பாயில்டு எக், அதாவது முட்டையை வந்து வேக வச்சுருங்க. நாலு முட்டையை வேக வச்சுட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெப்பர் போட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டுருங்க. இதே போதுமானது. இது வந்து ஐந்தாவது நாள், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டெஃபரெண்டாக வெயிட்டு ரிடக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு புதுமையான எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரப்புறேன். அது என்னென்னு கேட்டுன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே கையை வச்சுருங்க. கையை வச்சுட்டு மூச்சு உள்ள எழுதிட்டு நல்லா இந்த விரல்கள் வந்து அழுத்திட்டு வரணும். இது மாதிரி அழுத்திட்டு வரதுனால இந்த மூட்டு வலி இருந்தால் அதுவும் வலி சரியாக போயிடும். இந்த வயிற்று வந்து நல்லா வயிறு தொப்பை வந்து நல்லா குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொப்பையும் நிறையா குறையிறது வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். அஞ்சாவது டே சேலஞ்ச் சந்திப்பும் அடுத்த வீடியோவில் ஆறாவது நாள். நண்பர்களே வணக்கம். சில்லி சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேற்று வந்து சும்மா செய்முறையை சொல்லியிருந்தேன், இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எலும்புச்சம்பளம் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவிடுங்க. அதற்கு பிறகு நல்லா நீர் இல்லாமல் வடிகட்டி ஒரு ஸ்பூன் ப்ளெயின் மிளகாய்த்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போடணும். இது 100 ரூபாய்க்கு வாங்கினா அரை கிலோ சிக்கன், அதுக்கு ஒரு ஸ்பூன் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 ஸ்பூன் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் போதுமான அளவு உப்பு, ப்ரீபரபிளி இந்து உப்பு போட்டு, இந்து பவுடர் சால்ட்டு இந்து உப்பு போட்டுக்கிறேங்க. அடுத்து கொஞ்சோண்டு கலர் பவுடர், ஆரஞ்சு ரெட் கலர் பவுடரை வந்து போடுறது நல்லது. இந்த கலர் பவுடர் ஏன் போடணும்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு தொண்டு எச்சில் வரும், அது செரித்தலுக்கு உதவும். அதனால் அதை போட்டுக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை அல்லது சாதாரண முட்டையை உடச்சி அந்த இதில் ஊற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஊற்றிட்டு அதை நல்லா பிதைஞ்சிக்கணும். எல்லா மசாலாவும் உப்பும் சேர்வது பயன்படுத்திக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு அஜினமோட்டை போட்டுக்கிறங்க. அஜினமோட்டை வந்து பார்த்திங்கன்னா சோடியம் மானோ குளுக்கோமேட்டு, அது எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் பசுல் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. பட் சிறிதளவே போடணும். அந்த அஜினமோட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரும்பு சாரில் இது பண்ணுறாங்க. இது மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சா நல்லா அந்த சில்லி சிக்கனை வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லது. பார்த்துங்க இது மாதிரி டீப் ஃப்ரை ஆகட்டும். இது பாதி வெந்தது மாதிரி எடுத்துடணும். கொடமிளகை ப்ளஸ் வந்து சாதாரண பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கிட்டேன், அதாவது வெங்காயம், அடுத்து வந்து சாதாரண வெங்காயம், வெங்காயம் சாதாரண மிளகாய், அடுத்து கொட மிளகாய் மூணையும் வந்து கட்டிக்கிட்டேன். சில்லி சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனை எப்படி நான் போடணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வானலியை எடுத்து வச்சுட்டேன். வானலியை எடுத்து வச்சுட்டு நேராக அடுத்து வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நேத்தாங்க எண்ணெய் ஆக்சுவலாக அடுத்து வந்து வெங்காயத்தை வந்து போட்டேன். அடுத்து பச்சை மிளகாய், குடமக்காய், இது நிறையா செய்யறது என்ன ஒன்று சொன்னால் அவளுக்கு வந்து நல்லா
வயிறு ஃபில்லப் ஆகும், அந்த இது வந்து வயிறு ஃபில்லப் ஆகும், பசி இருக்காது, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டேன், உப்பு கொஞ்சம் தேவையானது போட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் சோயா விட்டுக்கணும், சோயா விட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுங்க, நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சிக்கன் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்கே போட்டேன். அதையும் வந்து அப்படியே வறுத்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் சோயா விட்டுக்கிறங்க, சோயா சாஸ் விட்டுக்கிறங்க கொஞ்சம். அடுத்து வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுங்க. நிறைய இனிப்புக்காக போடுறதா நிறைய போடணும், கொஞ்சம் போட்டால் போடணும். இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து அதிகமாக போட வேண்டாம். சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிடலாம். அதாவது பெரிய உணவில் இது மட்டுமே சாப்பிட்டா போதுமானது, பெரிய இது மட்டுமே சாப்பிட்டா போதுமானது. ஸோ சுவையை சேர்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸு வந்து இது வந்து அஜினமோட்டோ, இது வந்து சோடியம் மானோ குளுக்கமேட்னு பேர், சோடியம் மானோ குளுக்கமேட். இது ஒன்றும் நம்முடைய பஜில் ரகுமான் சார் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் பஜில் ரகுமான், இது வந்து கெடுதல் இல்லை, இது வந்து டேஸ்ட் என்கேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகம் போட தான் இது வந்து தப்பு, குறைவாக போட்டுக்கலாம், இது டேஸ்ட்டை வந்து அதிகரிக்கும். இது வந்து கரும்பு சாரில்ருந்து சைனாவில் தயாரிக்கிறாங்க. இப்போ 100% வந்து இந்த சில்லி சிக்கன் ரெடி, ரெடி டு சர்வ். சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவு சத்துனது. இதை வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கணும், ஏன்னா அது வந்து நெய் போட்டு கடைசியாக நெய் போட்டு எடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் நெய் வந்து அந்தளவுக்கு நல்லது, நம்மளுக்கு ஃபேட் அப்படி தான் கிடைக்கும், கொழுப்பு. ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் தான் ரிச்சாக இருக்கும் இது நம்ம சில்லி சிக்கனில். அதனால் இதை வந்து நீங்கள் இப்போ அந்த கடைசி இறுதியாக இந்த வெண்ணெய் போட்டு அப்படியே தாளிச்சு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்ல சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பர் ரெடி. இந்த சில்லி சிக்கன் ஃபீட் பண்ணுறது காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த குடமிளகா அது இது எல்லாம் எண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்தா ஒரு 25 ரூபீஸ் ஆகும். 125 ரூபாயில் இவ்வளோ பெரிய குவான்டிட்டி கிடச்சிருக்கு, சிக்கன் கிடச்சிருக்கு. இது வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அதனால் ஹோட்டலில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.